வச்சுட்டு செம்பில் தண்ணி வச்சு அந்த மாதிரி சாலை துண்டு மாதிரி அது உள்ளே வச்சு மூடிட்டு போகிறேன். அதான் எண்ணெய் இருக்குது இருக்குதுங்கிறாங்க உங்களாட்டம் பூமி. ஹலோ விவாஸ், வணக்கம். நான் எம்ஜே மதி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் இடூர் கிராமத்தில் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்தால் போருக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போய் என்ன கிடைக்கலாம் தெரியாது, ஏன்னா ஆர்க்காலஜிஸ்ட் அங்கே ஆல்ரெடி தோண்டி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டால் சீல் வச்சுருக்காங்க பூட்டி. ஸோ நான் இன்ட்ரோ இப்போ முன்னாடி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அங்கே போய் தான் பார்க்கணும் அந்த பிளேஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நிற்கிற பிளேஸே ஒரு ஃபாசில் பிளேஸ் தான், ஏன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே அந்த காலத்தில் கடலாக இருந்துச்சு. அதுக்கு எவிடன்ஸ் நிறையா இருக்குது. டைனோசர் முட்டையிலேருந்து வாழ்ந்ததுக்கான உயிரினங்கள் எல்லாமே இங்கே இருக்குது அரியலூரில். அது நிறைய நியூஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது நான் இப்போது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது போர் நடந்த இடம் தான். ஸோ அந்த இடத்த போய் பார்ப்போம், வாங்க. ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர் நடந்த இடத்துக்கு வந்துட்டோம். நமக்கு பின்னாடி தான் இருக்குது, காற்று சவுண்டு ஓவராக இருக்குது, அதனால கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்காது. நம்ம அந்த இடத்துக்கு உள்ளே போய் பார்ப்போம். அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு, மற்ற சைடு எல்லாமே கம்பி வேலி போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் போர்டு இருக்குது. என்ன அதில் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி ஆட்கள் யாருமே உள்ளே வரக்கூடாது, ஆர்க்கியாலஜிஸ்ட் மட்டும்தான் உள்ளே வரணும். வெளி ஆட்கள் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா 3 மாதம் ஜெயில், இல்லைனா ஃபைன் 5000. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வெளி ஆட்கள் யாரும் உள்ளே வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், பட் யாராவது வரத்துக்குள்ளே நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிடணும், இல்லைனா நானும் அதே கேட்டகரியில் நானும் உள்ளே போகணும், இல்லைனா ஃபைன் கட்டணும். ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், இல்லைனா வீடியோ மட்டும் எடுத்து நம்ம இப்போ கிளம்பலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹலோ யோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டையாக இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க தெரில, இங்கே மட்டும் கிடையாது நிறைய இடத்துல இருக்குது. பட் இந்த இடத்துல இருக்கிற உருண்டை தான் பெருசாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லாம் இருக்குது, அது இன்சைடில் ஒரு 6-7 இடத்துல ஸ்டீல் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்டீல் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டீல் அது இதுவும் ஸ்டீல் தான். இதெல்லாம் ஸ்டீல், இங்கெல்லாம் ஸ்டீல்லாம் இருக்குது. இதெல்லாம் இடையில எதுக்கு ஸ்டீல் வச்சுருக்காங்கன்னு தெரில, ஃபுல்லாகவே ஸ்டீலாக இருக்குது. இது வந்து இருக்கிறதுலேயே இதுதான் பெரிய உருண்டை. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு உருண்டை இருக்குது. அண்ட் இது தான் இருக்கிறதுல இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காட்டினது தான் பெரிய உருண்டை. ஸோ இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க கட் பண்ணிக்கோ, அப்படி கட் பண்ணி. ஹலோ யோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பானை சைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இப்போ இருக்கிற பானைக்கும் அப்போ இருக்கிற பானை சைஸுக்கும் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது. இப்போ இருக்கிற பானெலாம் 1 இன்ச் வரது தான் பெருசு. இது 1 இன்ச்சுக்கு மேலே இருக்குது, 2 இன்ச் வருது இந்த பானையோட சைஸு. அண்ட் நிறையா இது இருக்குது. இதெல்லாம் ஆர்க்கியாலஜிஸ்ட் தான் எடுத்து மேலே வச்சுருப்பாங்க, பட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போல மேலே இருந்து டேமேஜ் ஆகிருக்கு நிறைய பீசஸ்லாம். நீங்கள் பாருங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமே, அதோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சைஸ்லாம் பானை எங்கேயுமே இப்போது இருக்குது கிடையாது, அந்த சைஸ்க்குலாம் இருக்குது பானை. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணல, உங்களுக்கு வீடியோவில் தான் காட்டுறேன். ஹலோ யோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீல் வச்ச பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் மேலே வரும் விளையாட்டுக்கு.
ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் வரை போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாகவே முள்ளாக இருக்குது. அதுவும் டைம் இப்போ 1:00, ஸோ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ எங்களுக்கு முடிஞ்ச வரையும் நம்ம போயிட்டு ஏதாவது கிடச்சினா உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி அந்த மண்ணெல்லாம் என்ன அடியில் இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மிச்சம் இதுதான் இது. இதில் நமக்கு எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சலாடை போட்டு சளிச்சு எடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் காட்டுறேன், ஏன்னா இங்கே ஆர்கியாலஜிஸ்ட் ஏற்கனவே வந்து தோண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதோட மண் தான் இது. ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குது. அந்த காலத்தில் எப்படி சிமெண்ட்டை வச்சு விட்டாங்களா, சுண்ணா வச்சு விட்டாங்களான்னு தெரியல. ஒரு கல், ஒரு 2-3 கல்லாக ஒன்றா சேர்த்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அந்த கல்லை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4, 5 கல் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதோட ஒட்டினதில் பார்த்து இடையில பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மாரி இருக்குது, ஆனால் சிமெண்ட் கிடையாது இது. ஸோ சிமெண்ட்னா அது தனியாக தெரியும், சிமெண்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் உள் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒட்டினதுக்கான அடையாளம் இல்லை, பட் வெளி சைடில் மட்டும்தான் அந்த இதெல்லாம் இருக்குது, பார்த்தாலே தெரியும். உள் சைடில் பாருங்கள், அந்த சிமெண்ட் ஒட்டினதுக்கான இதே எதுவும் தெரியல, 2 கல் மாரி. ஸோ இது என்னன்னு தெரியல, வாங்க போயின்னு வேறு ஏதாவது பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற பிளேஸில் ஒரு தொட்டி இருந்திருக்கு போல். அதுக்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கல், கல்லோட ஷேப் பார்த்தீங்கன்னா தொட்டியோட அந்த மேல் பாகம் அந்த சுற்றிலுமே இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு மேலே பாதியெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தொட்டியோட இது, அதோட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் மேலே இந்த பீஸ் தனியாக தான் இருக்குது. ஸோ தனியாக தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், நான் எதுவும் உடைக்கல. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் தொட்டியோட அந்த பாகம். ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமில் காட்டியப்போ ஒரு உருண்டை பெருசாக இருக்கும், அது மண்ணு கீழே இருந்துச்சு. இது மண்ணுக்கு மேலே இருக்குது, இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதில் மேலே எதுவும் குறியீடும் இல்லை. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. ஆனால் அந்த கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் இருக்குது, இரும்பு ராடு உள்ளே இருக்குது. முக்கால்வாசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கல்லுலையுமே ஸ்டீல் வச்சுருக்காங்க. அது கோயிலாக இருந்துச்சு என்னன்னு தெரியல, எல்லா கல்லுக்குள்ளேயும் ஸ்டீல் இருக்குது. அந்த கல்லோட ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. யூஎஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு சட்டி காட்டியிருப்பேன், அது எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சட்டியோட பாதி ஷேப் இங்கே இருக்குது, மீதி ஷேப் மலையில் போயிடுச்சு போல். ஸோ அந்த பாதி ஷேப் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டியோட ஷேப்பு. ஸோ சுற்றிலே இருக்குது, பாதி இதெல்லாம் டேமேஜ் ஆகி வெளில போயிடுச்சு. இந்த சைட்லாம் பாருங்கள் சட்டியோட எவ்வளோ பெரிய சட்டின்னு சொல்லிட்டு, அதை எடுக்கக்கூடாது. இதெல்லாம் சட்டியோட பார்ட்ஸு பாருங்கள், இதெல்லாம் சட்டியோட பார்ட்ஸ் தான். அது சுற்றிலே இருக்குது, பட் மலையில் டேமேஜ் ஆனதுனால ஸோ உங்களுக்கு காட்ட முடியல. ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலை மாரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அது மண்ணுக்கு அடியில் இருக்குது, மேலே அந்த கல்லோட ஷேப் பார்க்க அப்படி சிலை மாரி இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். இது ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இன்னும் தோண்டி ஃபுல்லாக இது பண்ணி பார்க்கல போல்.
பார்க்க ஒரு சிலை உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்க வெளி சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கல் மாதிரி தான் இருக்குது. அதை தோண்டி பார்த்தா தான் தெரியும் அது சிலையாக கல்லான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்து வேறு ஏதோ பார்க்கலாம். கலையோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லோட ஷேப் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சைடாக காலோட பாதம் ஷூவோட அடிப்பாதம் மாரி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. அடியில் மேலே சிமெண்ட் வச்சு பூசின மாரி இருக்குது. இப்போது இது வெட்டிட்டு வேறு அடுத்த கல் பார்ப்போம். அதுவும் இந்த கல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டி வச்ச மாரி இருக்குது பாருங்கள், ஒட்டியிருக்காங்க. ஹலோ யூஸ், இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐயா ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. அவங்கள்ட்ட போய் கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, இந்த இடத்தோட வரலாறு அவருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. சொல்லுங்க, அதை பற்றி உங்களுக்கு இந்த இடத்தோட வரலாறு ஏதாவது தெரியுமா? சாப்பாடு போட்டு ஒரு விளக்க பொறுத்து வச்சு செம்பில் தண்ணி வச்சு அந்த மாதிரி சாலை துண்டு மாதிரி அது உள்ளே வச்சு மூடி போட்டு போடுறேன். இங்கே பண்ணிட்டு போயிடுவாங்களா? மத மத சாலையில் வச்சுருது பிரேதத்தை. பிரேதத்தை இங்கே கொண்டு வந்து வைப்பாங்களா? அது என்ன கொண்டு வந்து வைக்கிறாங்க? அது அதான் சாவு வராது அந்த நாளையில் உள்ளவங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் சாவு வராதா? சரி, அந்த சாப்பாடு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும். சரி, அதுலேயே ஆத்மா புரிஞ்சிடும் உள்ளக்க புழுங்கி. அதனால் இங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்களா? ஆமாம். ஹலோ யோஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா ஒரு கதை சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சாவு வராதவங்களுக்கு இங்கே கூட்டு வந்து புதைச்சி வச்சிருவான்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல தாத்தாவுக்கு. உண்மைதான் சொல்கிறாரு, அது எப்படி பண்ணாங்கன்னு சரியாக அவருக்கு தெரியல. ஸோ நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். இது வந்து இந்த மண் எடுக்கிறப்ப பார்த்தா ரவுண்ட் ரவுண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதான் இப்போ ஒரு சட்டி சட்டி மாதிரி. அதுதான் அதுதான். அப்போ இது அதுதான் இதுவா? புளியாந்தோப்பா. அப்போ அந்த காலத்தில் இங்கே போரில் எதுவும் நடக்கல? இல்லை இல்லை இல்லை, புளியா மரம் பெருசு பெருசாக இருந்தது. ஆ, கூட்டம் அடியில் புதைச்சி வச்சிருவாங்க உயிரோட. சரி, விவசாயிகள் தாத்தா சொன்ன கதையை கேட்டிருப்பீங்க, அது உண்மையானு தெரியல. ஏன்னா இவ்வளோ ஸ்டோரி இருக்கும்போது ஆர்கியாலஜிஸ்ட் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து தோண்ட மாட்டாங்க. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறது உண்மையாக இல்லை, தாத்தா சொல்கிறது உண்மையானு தெரியல. நம்ம இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒன்று காட்டி, இப்போ ஒரு பாறை அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்போம். அந்த பாறையை பார்த்துட்டு சில பேர் உள்ளே ஏதாவது தங்க இருக்குன்னு சொல்லிட்டு உடச்சி பார்த்துப்பாங்க போல். அதோட பாறை தான் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாறை தான் இது. பார்த்திங்கன்னா அந்த பாறையில் இருந்தமாரி சுற்றினு பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்பு வச்சுருக்காங்க. ஸோ இதை உடச்சி பார்த்துருக்காங்க உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, தங்க ஏதோ இருக்குன்னு பார்த்துட்டு. பட் உள்ளெல்லாம் எதுவும் இல்லை போல், வெறும் கல் தான் இருக்குது. அதோடய மிச்சம் இது தான் இது. அண்ட் பார்த்திங்கன்னா அதே தெரியுதுலாம் பாருங்கள், அதோட பீஸ் தான் இது. அந்த பீஸ் இது. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த கல்லுக்குள்ளேயே வேறு ஏதோ வச்சு ஒட்டியிருக்காங்களா இரும்பு என்னன்னு தெரில, வேறு கல்லை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதோட ஷேப் தெரியும் பாருங்கள், கல்லை ஒட்டியிருக்காங்க. அது எதை வச்சு ஒட்டியிருக்காங்கன்னு தெரில, பார்க்க ஸ்டீல் மாரி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் பாருங்கள், இந்த கல்லில் அந்த ஸ்டீல் இருக்கும் பாருங்கள், ஸ்டீல் இருக்கா? அது இந்த கல்லுன்னு பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்காங்க, கல் ஒட்டியிருக்காங்க. எதை வச்சுன்னு தெரில, ஆனால் ஸ்டீல் மாரி இருக்குது பார்க்க. ஹலோ யூஸ், இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 2:00 ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, டயர்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் நின்றுட்டோம். அந்த இவ்வளோ நேரம் தேடி பார்த்ததில் எங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் தான் கிடச்சிது. ஒன்று அந்த சட்டி, பழங்காலத்து சட்டி. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இரும்பில் கல்லெலாம் நிறையா பதிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கல் தான் உங்கள் வீடியோவில் காட்டியிருப்பேன். அண்ட் அந்த உருண்டை கல், இந்த ஒரு 2-3 விஷயம் தான் எங்களுக்கு கண்ணில் மாட்டுச்சு, வேறு எதுவும் கிடைக்கல. ஏன்னா ஆர்கியாலஜிஸ்ட் நிறையா தோண்டி போட்டு கணாப்பணம்னு போட்டு வச்சுருக்காங்க, ஒரு இதாகவே இல்லை. ஏன்னு தெரில, இந்த இடத்துல அந்தளவுக்கு தங்கம் வைடூரியம் அந்த மாதிரி எதுவும் தேடி பார்த்து கிடைக்கலையா என்னன்னு தெரில. ஸோ கடமைக்கு போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் சில இடத்துலலாம் அவங்க தோண்டாமல் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் வந்த வழி வேறு, இப்போ போகிற வழி வேறு. ஸோ போகிற வழியில் எதாவது கிடச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காட்டின மாரி தான் எல்லா இடத்துலையுமே அந்த உருண்டை கல் மாரி தான் இருக்குது. அது பூமிக்கு அடியில் இருக்குது, மேலே இருக்கிறது கொஞ்சம் தான் தெரியுது. இந்த சைடில் ஒரு 3-4 இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் அந்த கல்லில் இருக்கிற மாரி தான் ஷேப் எல்லாமே, அதே கல்லில் இருக்கிற மாதிரி இரும்பு எல்லாத்துலேயுமே மோல்டிங் பண்ணியிருக்காங்க, இரும்பு வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றிலும் பார்த்திங்கன்னா இரும்பு இருக்கும். ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருண்டைக்கல் மாரி இதை உடச்சிருக்காங்க. உடச்சது பார்த்திங்கன்னா ஒழுங்காக உடைக்கல.
அது கீழே பார்த்தீங்கன்னா கிணறு மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது. மேலெல்லாம் ஃபுல்லாக பாறையாக இருக்குது. உள்ளே எதாவது இருக்கா என்னென்னு தெரியல, அது தோண்டி பார்த்தா தான் தெரியும். அது நம்மளால் முடியாத ஆர்க்கியாலஜிஸ்ட் மட்டும்தான். நீங்கள் அதோட ஷேப்பை பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஹலோ யூஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். பிகாஸ் உள்ளே நாங்கள் தேர்ந்த மாதிரி எதுவும் கிடைக்கல, அதுவும் இல்லாமல் டயர்டாயிடுச்சு. மதிய டைம், ரொம்ப வெயிலாக இருக்குது. அண்ட் ஒரு சில விஷயங்கள் கிடைச்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு கூட காட்டியிருப்பேன் வீடியோவில். அண்ட் அதுக்கு மேலே என்ன காட்டுறதுன்னு தெரில, அங்கே எதுவுமே இல்லை. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தோண்டி போட்டு கணக்குனாலும் வச்சுருக்காங்க. ஸோ எதனால் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. அண்ட் பாதி இடத்த தோண்டிக்காங்க, பாதி இடத்த தோண்டலை. ஸோ எதனாலன்னு தெரியல, அது நமக்கு தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு காட்டுற விஷயம் மெயினாக இங்கே எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.